வணக்கம், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய காணொலியில் நாம் பார்க்கப்போவது வங்கக்கடலில் உருவாக இருக்கும் புயல், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்னவாக இருக்கும், தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் எப்படியாக இருக்கக்கூடும், இந்த புயலினால் தமிழகத்திற்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றியும், இன்றைய வெப்பநிலை, இன்றைய மழை உள்ள சாத்தியமுள்ள பகுதிகள், எங்கெல்லாம் கனமழை இருக்கக்கூடும், எங்கெல்லாம் மிதமான மழை இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றின ஒரு காணொலி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு, இந்த சேனலுக்கு நீங்கள் முது வியூவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வானிலை பொறுத்தவரை உங்களுக்கு உண்மையை உண்மையாகவும் உண்மையை காரணங்களோடும் விளக்கக்கூடிய ஒரு சேனல். இது என் தனிப்பட்ட வானிலை அறிக்கை. நீங்கள் அஃபிஷியல் ஃபோர்காஸ்டருக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளவும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைய காணொலிக்கு செல்லலாம். இன்றைய வெப்பநிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, வட மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் 36-39 டிகிரியும், வட உட்புற மாவட்டங்களில் 38-39.5 டிகிரி, அதாவது அரவுண்ட் 40 டிகிரி வெப்பநிலை பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மத்திய உட்புற மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் 36-38 டிகிரியும், மதுரை மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 36-38 டிகிரி வெப்பநிலையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கை பொறுத்தவரை இயல்பை ஒட்டிய வெப்பநிலையே பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, முற்பகலில் தொண்டி, வேதாரண்யம், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, ஆலங்குடி, அரிமளம் மற்றும் மன்னார்குடி, திருவையாறு, நாகப்பட்டினம், வேதாரண்யம் பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிற்பகல் பார்த்திங்க அப்படின்னா, கடலூர், சிதம்பரம் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளில் லேசான மழைக்கும், ராஜபாளையம், திண்டுக்கல், மதுரை, பேராவூர், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, கொடைக்கானல், வத்தலகுண்டு, பொன்னமராவதி, அரிமளம், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம், பரமக்குடி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மானாமதுரை, மணப்பாறை, திருச்சி, பெரம்பலூர் பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இருக்கவும் சில இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு. விருத்தாச்சலம் பகுதிகளில் மிதமான மழையும், மேட்டூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் வடமேற்கு பகுதிகள், வடகிழக்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் கனமழைக்கான வாய்ப்புகள், அதாவது தேனி, கம்பம், போடி, நாயக்கனூர், தென்காசியின் சில பகுதிகள் மற்றும் ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் பகுதிகளில் மற்றும் பழனி பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளுக்கு வாய்ப்பு குறைவு தான், ஆனால் 50-50 சொல்லலாம், மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னைக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா, சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வரையிலும் பதிவாகியிருக்கிறது. இன்றைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இதற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருப்பதனால பார்த்திங்க அப்படின்னா, திருவனந்தபுரம் மற்றும் காயங்குளம், கொல்லம், இடுக்கி மாவட்டங்களான மூவாட்டுப்புழா, தொடுப்புழா, செங்கனசேரி, அச்சன்கோவில், பம்பா, சபரிமலை பகுதிகள், கோத்தமங்கலம், எர்ணாகுளம், ஆழப்புழா, இந்த பகுதிகளெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பும், திருச்சூர், பாலக்காடு, மன்னார்காடு, பொன்னாணி பகுதிகளில் மிதமான மழைக்கும், மஞ்சேரி, வயநாடு, கோழிக்கோடு, வடக்கரா, தலச்சேரி பகுதிகளில் மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, மங்களூர், நிலேஸ்வர், ஒசதுக், இந்த பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிர பகுதிகள் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அநேகமான பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமான மழை வரையிலும் கூட பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. இன்று பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் பகுதிகளுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக காணப்படுகிறது. விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி மற்றும் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளில் இன்றைக்கி கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது.
மீண்டும் ஒரு முறை வங்கக்கடலில் புயல் சின்னத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வானிலை படிமங்களில் ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு ஒருமித்த கருத்து தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதாவது 10ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் அந்தமானுக்கு வடமேற்கு திசையில், அதாவது மேற்கு வங்கத்திற்கு கீழே அந்த நார்த் பேன்ற இடத்துல உருவாகக்கூடும். அது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகவும் அல்லது புயலாக கரையை தொடுவதற்கு முன்பு அது புயலாகவே கரையை கடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகவே இன்னும் இந்த வானிலை படிமங்கள்கிட்ட ஒரு ஒருமித்த கருத்து வருது. இது ஏன் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த 10 முதல் 12 நாட்களாக அவங்களுடைய கணிப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காரணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாகவும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டும். நம்மளும் இந்த கணிப்பை நிஜமாக எடுத்துக்கலாம். ஒரு மார்ஜினல் புயலாக அது கிராஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வு, அதாவது 10ஆம் தேதி இந்த நிகழ்வு ஆரம்பிக்கும் பொழுது கேரளா மற்றும் மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், இலங்கையின் பல பகுதிகளில் இந்த மீன்வயல் டைமில் கன முதல் மிக கனமழையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையில் சில பகுதிகளில் வெள்ளம் சூழப்பட்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். அது மேலும் வரக்கூடிய நாட்களில் மழை அதிகமாகும். ஆகையால் இலங்கையில் உள்ள மக்கள் மிகவும் ஜாகிரதையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்கள் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அரபிக்கடல் பகுதியில் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாகிரதையாக ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடும். 35 முதல் 60 கிலோமீட்டர் வேகம் வரையும் காற்று, கடல் காற்று, தரைக்காற்றாக இருக்கக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். கடல் காற்று 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகம் வரையும் கூட வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் ரொம்பவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுடன் கடல் கொந்தளிப்பு காணப்படும். ஆகையால் அவர்கள் முன்ஜாகிரதையாக இருப்பது மிகவும் உத்தமம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் அதிமுக்கியமான தகவல்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்து ஒரு நேரலை பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன், ரெயின்மேன் ஸ்டுடியோ.